அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் கேது ஒரு நிழல் கிரகமாக கருதப்படுகிறாரு. ஆன்மீகத்தை பொறுத்தவரை கேது மிகவும் முக்கியமான கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் கேது சாதகமான நிலையில் இருந்தால் அது பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றாங்க. கேது பயிற்சி பற்றி பேசும்போது பொதுவாக கேது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல 18 மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த வருடம் கேது பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறாமல் அனுஷம் நட்சத்திரத்திற்கு இடம்பெயர்கிறாரு. கேது பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சியால் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா மேசம் ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வாழ்க்கையில் சில சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும். தொழில் வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும். இந்த காலத்தை பணத்தை இழக்கக்கூடும் என்பதால் அது மன அழுத்தத்திற்கு ஏற்படுத்தும். அதனால் நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. உங்கள் தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். நீங்கள் மூல நோயால் பாதிக்கப்படலாம். அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கலவையான முடிவுகளை தரும். இந்த பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களை பெயரையும் புகழையும் பெறுவாங்க. இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய தொழில் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காண்பாங்க. இருந்தாலும் அவர்களின் ஆரோக்கியம் சரியாக இருக்காது. இந்த ராசிக்காரர்கள் தங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் திருமணமான தம்பதியர்களுக்கு இடையே சூடான வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் ஏற்கனவே உறவுல மோதல்களை கொண்டிருப்பவர்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. வியாபாரிகள் மற்றும் நீண்ட கால முதலீடு செய்தவர்கள் நீண்ட தூர பயணத்தால் பயனடையலாம். அடுத்ததாம் மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது கேது பயிற்சி பல வழிகளில் பலனளிக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமான காலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதேனும் உடல்நல பிரச்சனையால் அவதிப்படலாம். உங்களின் பணிகள் தடைபடக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. தொழில் வாழ்க்கையில் சில சிக்கல்களை எதிர்கொள்வீங்க. இருந்தாலுமே கடினமாக உழைப்பதை கைவிடாமல் உழைத்தீங்கன்னா ஓரளவு வெற்றியை காணலாம். மாணவர்களில் படிப்பில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். அடுத்ததா கடகம் ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கேது இடமாற்றம் ஆன்மீக நடவடிக்கையில் நாட்டத்தை அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களது தொழில் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவாங்க. முடிவுகளை எடுக்கும்போது சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைன்னா இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். உடல்நலம் தொடர்பான சில சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்ப சூழல் அதிக மன அழுத்தம் இருக்கும். இந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக உங்கள் தாயின் உடல்நலம் மோசமடைய வழிவகுக்கும். இந்த நேரத்தில் அவர்களுடைய நடத்தையில் சில முரட்டுத்தனங்களை காணலாம். அதனால் அவர்களுடன் நல்ல உறவை பேண முயற்சிக்கணும். அவர்கள் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவர்கள் கவனித்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கை துணை அவர்களின் பணியிடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் அவர்களுக்கு தைரியத்தை அளிக்க ஊக்குவிக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு. உங்களின் தொழில் வாழ்க்கை மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். சொத்து தொடர்பான தகராறுல சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு. மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையில் சில அதிருப்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவின் பயிற்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். இந்த காலம் உங்கள் தைரியத்தையும் சக்தியையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எடுக்கப்படும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வணிகத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் மிக முக்கியமானது என்பதை நிரூபிக்கும். உங்களின் உடன்பிறப்புகளுடனான உறவுல மோசமடையக்கூடும். காதலிப்பவங்க தங்கள் காதலில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மேலும் உங்கள் காதலுக்கு எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீங்க. திருமணமாகாமல் சிங்கிளாக இருப்பவங்க மனதிற்கு பிடித்தவரை சந்திப்பீங்க. மாணவர்களுக்கு நல்ல நன்மையை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. லேசான உடல்நல பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பெயர்ச்சி காலமான கலவையான முடிவுகளையே தரும். ஒருபுறம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. மறுபுறம் உங்களின் மோசமான மற்றும் கசப்பான பேச்சு காரணமாக உங்கள் உறவும் வேலையும் மோசமாக பாதிக்கப்படலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சில மன அழுத்தங்களை காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் என்பதனால உங்கள் நலனை கவனித்துக் கொள்வது மிக முக்கியம். உணவு தொடர்பான பிரச்சனைகள், வாய் தொடர்பான நோய்கள், வாய்ப்புண்கள் இல்லைன்னா பல்வலி போன்றவை உங்களை தொந்தரவு செய்யலாம். அதனால கண் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். உங்க விவேகத்தை பயன்படுத்துவதால நீங்க நல்ல பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். கேது பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. தனிப்பட்ட முயற்சிகள் காரணமாக வேலையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உடன்பிறப்புகளின் நல்ல ஆதரவை நீங்கள் காண்பீங்க. அதன் காரணமாக நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பீங்க. மனதில் நிறைய மத மற்றும் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் எப்போதும் ஒரு வீட்டை கட்டுவது பற்றியே நினைத்திருந்தாலும் இல்லைனா சில கட்டுமான பணிகளை செய்ய நினைத்திருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மேலும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க. குறுகிய தூர பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் பயணத்தின் போது உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த காலத்தில் உங்கள் மனதில் கோபத்தின் உணர்வுகள் அதிகமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிப்பதால் சற்று கவலைப்படுவாங்க. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுது. ஏன்னா இதன் காரணமாக உங்கள் நிதிநிலைமை பாதிக்கப்படலாம். இந்த காலத்தில் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் செலவிற்கு முக்கிய காரணமாக மாறக்கூடும். ஆன்மீக விஷயங்களுக்கு நிறைய செலவுகள் செய்வீங்க. உங்களுக்கு தூக்கமின்மை, கண்கோளாறுகள் மற்றும் தனிப்பட்ட உறவுல பிரச்சனைகள் இருக்கலாம். காலில் எந்த விதமான காயமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால கவனமாக இருங்க. வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடனான நெருக்கமான உறவு பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சி சாதகமான முடிவுகளை தரும். இது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் முடங்கிய திட்டங்களை முடிக்க ஒரு வழிவகை முறையாகவும் இருக்கும். இந்த காலத்தில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மேலும் உங்களில் பல விருப்பங்கள் நிறைவேறும். இது உங்களை மிகவும் நன்றாக உணர வைக்கும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புனீங்கன்னா இந்த நேரம் அதற்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பணிபுரிபவர்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடனான உங்கள் உறவு இன்னும் சிறப்பாக மாற வாய்ப்பு இருக்கு. மேலும் வேலையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அடுத்ததா கும்பம் ராசிக்காரர்கள். கேதுவின் நட்சத்திர பயிற்சியாளர் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். உங்கள் வேலையை முடிப்பதில் சில சிக்கல்களை எதிர்கொள்வீங்க. ஆனால் நீங்கள் கடினமாக உழைப்பதால் கவனம் செலுத்தினால்தான் விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். நீங்கள் வெளிநாட்டில் எங்காவது வேலை செய்தால் அதுவும் நீங்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நன்மை பயக்கும். அதிகப்படியான பணிசுமை காரணமாக உங்களை பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். இந்த கேதுவின் இந்த இடமாற்றத்தின் போது உங்கள் தந்தையுடனான உறவு பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாம் மீனம் ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாகவே இருக்குது. சமூகத்தில் நற்பெயரை பெறுவதோடு மரியாதையோடு நடத்தப்படுவாங்க. கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் உடல்நலம் மட்டுமல்ல உங்கள் தந்தையின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். அதனால் அவருடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த காலத்தில் மேற்கொள்ளும் பயணத்தால் நல்ல பலன்களை பெறுவீங்க. இந்த கேது பயிற்சியால் உங்கள் உடன்பிறப்புகள் நிதி மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சரியாக வேலை செய்வதும் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை பேணுவதும் அவசியம். ஏன்னா இது வேலையில் ஒரு நல்ல நிலையை உருவாக்க உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேது பயிற்சியாளர் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.